Hi friends, in the video, Tnpsc Tamil Short Notes பொது தமிழ்ல இருந்து ராவண காவியத்தை தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து புதுசா TNPSC குரூப் 2 சிலபஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராவண காவியம் வந்து 20 நூற்றாண்டை சேர்ந்த நூல். அதாவது இந்த நூல் எப்போ வெளியிடப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1946. இந்த நூலில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3100 பாடல்கள். படலங்களினுடைய எண்ணிக்கை 57. ராவண காவியம் 5 காண்டங்களை கொண்டது. என்னென்ன காண்டங்கள் பாருங்கள்: தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபூரி காண்டம், போர்க்காண்டம். இந்த ராவண காவியத்தை எழுதிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை அவர்கள் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். புலவர் குழந்தை பிறந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஓலவலசு பண்ணைக்காரர் குடி. புலவர் குழந்தை பிறந்த தேதி 1-7-1906. அவருடைய பெற்றோர் யாருன்னு பாருங்கள்: முத்துசாமி கவுண்டர் மற்றும் சின்னம்மையார். இந்த நூலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலில் வந்து ராமாயணத்தினுடைய எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டதான் இந்த நூலினுடைய சிறப்பு. இதை பற்றி நம்மளுடைய தமிழ் அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேரறிஞர் அண்ணா இந்த நூலை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராவண காவியம் வந்து காலத்தினுடைய விளைவு, ஆராய்ச்சியினுடைய அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு யார் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள்: ராவண காவியம் நூலினுடைய பெருமையை சுருங்க சொல்வதனால் இதனை தமிழ் இலக்கியத்தின் சாறு என கூறலாம். இந்த கூற்றை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி அவர்கள். இந்த கூற்றை யார் சொல்லியிருக்காங்க? மு கருணாநிதி அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.